தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்தின் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் ஏலம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வெளியிட்டுள்ள ஏல அறிவிப்பு தேமுதிக தொண்டர்களிடம் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஒரு நல்ல மனிதரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எப்படியெல்லாம் அவதூறுகளை அள்ளித்தெளித்தனர் என்ற உணர்வையும் பரவலாக காண முடிகிறது. 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கும் பொழுது வெறும் 5 கோடி ரூபாய் கடனுக்காக இப்படி ஒரு நடவடிக்கையை எடுப்பது சரிதானா என்ற கேள்வியை விஜயகாந்துக்கு நெருக்கமானவர்களிடம் கேட்டோம். இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவதன் மூலமாக விஜயகாந்தை முன்வைத்து அரசியல் லாபம் தேடும் முயற்சி நடக்கிறதோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது என கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் சில காரணங்களையும் நம்மிடம் பட்டியலிட்டார்கள். 1. மாமண்டூரில் உள்ள ஆண்டாள் அழகர் கல்வி அறக்கட்டளையின் டிரஸ்டியாக இருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த். இந்த கல்லூரிக்கு கடன் பெறுவதற்காக அவர் ஜாமீன் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். இந்த அறக்கட்டளையில் விஜயகாந்த், பிரேமலதா, சுதீஷ் உட்பட மேலும் சிலர் அங்கத்தினர்களாக உள்ளனர். கடனுக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை வெறும் 5,52,73,825 ரூபாய் மட்டுமே. இந்த கடனில் அறக்கட்டளையின் இதர நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு கல்லூரியானது வங்கியில் இருந்து 5 கோடி ரூபாய் கடன் பெறுவது என்பது மிக சாதாரணமான விஷயம். இதற்காக அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின் மதிப்பின்படியே 100 கோடிக்கும் அதிகமான மதிப்புடைய கல்லூரியையும் 4 கோடி ரூபாய் மற்றும் 3,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2 சொத்துக்களையும் ஏலம் விடுவதாக அறிவித்துள்ளனர். 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுக்காக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை ஏலம் விட இருக்கிறார்கள் என்பது நம்பும்படியாக இல்லை. 2. வங்கியில் வாங்கிய கடனுக்காக வட்டி, இதர செலவு என ஒரு தொகையை குறிப்பிடுகின்றனர். கிட்டத்தட்ட 3 சொத்துகளுக்கும் 10 கோடி ரூபாய் வரையில் EMD கட்டினால்தான் ஏலத்திலேயே கலந்து கொள்ள முடியும். 5 கோடி ரூபாய் கடனுக்காக இத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இழப்பதற்கு விஜயகாந்த் குடும்பம் தயாராக இருக்கிறதா? வங்கியில் வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்டாமல் வைத்திருந்தால் விஜயகாந்த் பெயரில் நோட்டீஸ் வரும் என்பதை பிரேமலதாவும் உணர்ந்திருப்பார். பொதுவாக நாளிதழ்களை படிக்கும் வழக்கம் விஜயகாந்துக்கு இருந்தது இல்லை. அதை அவரே ஒருமுறை கூறியும் இருக்கிறார். அவரது அனுமதியோடு இந்த அறிவிப்பு வந்திருக்குமா என்பது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அறிந்த உண்மை. அரசியல் களத்தில் தேமுதிக இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக இப்படி ஒரு முயற்சி நடக்கிறதா என்ற கவலையும் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. பொதுவாக ஓர் அரசியல் கட்சி தலைவரின் சொத்துக்களை இப்படி வெளிப்படையாக அறிவிப்பதற்கு வங்கி நிர்வாகம் முன்வருமா என்பதும் பிரதானமான கேள்வி. 3. இந்த விவகாரத்தில் ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார் விஜயகாந்த். அப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் IOB வங்கியில் கடன் இருப்பதை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. அபிடவிட்டின் 16வது பக்கத்தில் பொது நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் செலுத்த வேண்டிய பாக்கிகள் குறித்த விவரத்தை தெரிவிக்கிறேன் என்று குறிப்பிட்டு தனக்கு எந்த கடனும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக தன்னுடைய துணைவி பெயரில் அண்ணா சாலையில் உள்ள IOB வங்கியில் கார் வாங்கியதற்கு கடனாக 29,49,234 ரூபாய் இருப்பதாக தெரிவிக்கிறார். அதேபோல் தன்னுடைய துணைவியாருக்கு HDFC வங்கியில் கார் கடனாக 12,50,000 ரூபாய் இருப்பதையும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் 4,23,59,036 ரூபாயும் மற்றொருவரிடம் 58,31,570 ரூபாய் வாங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இங்குதான் சந்தேகம் வலுக்கிறது. 2016 வரையில் தனக்கு கடன் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் விஜயகாந்த். அதன் பிறகு வாங்கிய கடனுக்காக 2 ஆண்டுகளில் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்க வங்கி நிர்வாகம் முன்வருமா? 5 கோடி ரூபாய் கடனுக்கு 10% தொகையை கட்டினாலே வங்கி நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. விஜயகாந்த் கஷ்டத்தில் இருப்பதாக வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? 4. IOB வங்கியில் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் டிரஸ்ட் பெயரில் கடன் வாங்கப்பட்டுள்ளது. இந்த டிரஸ்டுக்கு 438,956 சதுர அடி நிலம் கல்லூரியின் பரப்பளவாக அமைந்திருக்கிறது. 100 கோடி மதிப்புள்ள இந்த சொத்தை விற்று கூட கடனை அடைக்கலாம். விஜயகாந்த் ஜாமீன் கொடுத்தார் என்பதற்காக அவரது வீட்டையும் காம்ப்ளெக்ஸையும் ஏலத்துக்கு வருவதாக மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய தேவை ஏன் வந்தது? சாலிகிராமத்தில் உள்ள காவேரி தெரு, வேதவள்ளி தெரு ஆகியவற்றில் உள்ள வீடு, வணிக வளாகம் ஏலத்திற்கு வந்துவிட்டதாக காட்டும் பொழுது மக்கள் மத்தியில் பரிதாப உணர்வு ஏற்படும் என சிலர் திட்டம் போட்டுள்ளதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 5. சொல்லப்போனால் ஆண்டாள் அழகர் கல்லூரியில்
கடந்த சில ஆண்டுகளாக சரியான அளவுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வேலை பார்த்தவர்களை எல்லாம் பணியில் இருந்து நீக்கிவிட்டனர். ஐஓபி வங்கியில் விஜயகாந்த் குடும்பத்திற்கு 10க்கும் மேற்பட்ட கணக்குகள் உள்ளன. கட்சி, மண்டபம், கேப்டன் ஃபார்ம்ஸ், கல்லூரி என அனைத்துக்குமான கணக்கு வழக்குகளை ஐஓபி வங்கிதான் கவனித்து வருகிறது. நீண்ட காலமாக இந்த வங்கி நிர்வாகத்துடன் விஜயகாந்த் குடும்பத்திற்கு நட்பு இருக்கிறது என்பதையும் ஏல அறிவிப்போடு முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியுள்ளது என்று சந்தேகங்களை விவரித்து முடித்தனர். விஜயகாந்த் சொத்துக்கள் ஏலத்துக்கு வருவது குறித்து தேமுதிக மாநில துணைச் செயலாளர் பார்த்தசாரதி கூறிய போது, நீங்களும் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள், வங்கியிலிருந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை, இது நீண்ட காலத்திற்கு முன்பே வாங்கிய கடன், டிரஸ்டில் உள்ள யாராவது பெயரில் கடன் வாங்கியிருக்கலாம், மேடம் பெயரில் கூட கடன் வாங்கியிருக்கலாம், அது பற்றிய தகவல் எனக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.